சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் தலைவர் ஏற்கனவே சொன்னது போல் அவர் வந்து ஒரு நடிகர், ஒரு நல்ல நடிகர். அவர் அரசியல் கட்சி முதல்ல அரசியல் கட்சி தொடங்கட்டும், அவருடைய கொள்கைகள் சொல்லட்டும், அதுக்கப்புறம் அது நாங்கள் பேசுவோம். மாணவர்களை அதே வேலையில் மாணவர்கள் வந்து சிஐ விவகாரத்தில் தவறாக வழிநடத்தப்படுகிறார்கள். காவல்துறையினர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்படும் ஒரு கருத்தையை தெரிவித்தார். மாணவர்களை அரசியல் கட்சிகள் யூஸ் பண்ணுது, யூஸ் பண்ணுது. நாங்கள் யாரும் வந்து மாணவர்களை யாரும் வந்து கட்டாயப்படுத்தலை. இதெல்லாம் தன்னெழுச்சியாக தானாக வந்த மாணவர்கள் இன்னும் ஊருக்கு நூற்றுக்கணக்கான மாணவர்கள் லைனில் நிற்கிறாங்க. இப்போ நிறைய ஃபார்ம்ஸ் கேட்டிருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களை வந்து யாரும் கட்டாயம்லாம் படுத்தலை. இது நாடு முழுக்க, ஒட்டுமொத்த நாடு முழுக்க அத்தனை மாணவர்களும் தன்னிச்சையாக நடத்துகிற போராட்டம். அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்கள் இப்போ நடிகராக இருக்கிறதுனால அவர் அரசியல் இன்னும் சரியாக புரியலை. அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் நான் பதில் சொல்கிறேன். மத்திய பாஜக அரசு, பாஜக அரசுடைய அடிமை அரசு, அதிமுக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய, ஆதரித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சிஏஏ சட்டத்தை திரும்பப்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக என்னுடைய தலைவர் அவர்கள் ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை, 1 கோடி கையெழுத்து வாங்கி அதை நம்முடைய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று, குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்திருந்தார். எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தார். அதை தொடர்ந்து நம்முடைய தலைவர் அவர்கள் பல்வேறு இடங்களில், சென்னையில் பல்வேறு இடங்களிலே இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார், வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார். மக்களும், பொதுமக்களும், சாமானிய மக்களும், மாணவர்களும் தன்னிச்சையாக வந்து கையெழுத்திட்டு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இன்று நான் படித்த இந்த கல்லூரி, லைலா கல்லூரியிலே மாணவர்களை சந்தித்து யாரையும் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தலை. அவங்களாக தன்னெழுச்சியாக வந்து அவங்களுடைய கையெழுத்தை இட்டு சென்றிருக்கிறார்கள். மாணவர் அமைப்பைச் சேர்ந்த அந்த தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் நேரத்தில் நன்றி தெரிவித்திருக்கிறேன்.